வாகன ஓட்டிகளே உசார். தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசு சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. புதிதாக ஓட்டுநர் உரிமம் பெற பழைய உரிமத்தை புதுப்பிக்க மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த மருத்துவர்கள் மட்டுமே மருத்துவ சான்றிதழ் அளிக்க முடியும் என்றும் அதற்கு பதிவு செய்ய செய்திருக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தல் கொடுத்தது. இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம லைசன்ஸ் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நேரடியாக டிரைவிங் ஸ்கூலில் போய் போவோம், அங்கே போய் வந்து பணத்தை கட்டி எல்லாரும் போடுவோம், எல்லாரும் போட்டு ஆடியோ ஆலோசத்தில் போய் ஆடியோ பார்த்துட்டு அங்கே எல்லாரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஓட்டுநர் பழகக்கூடிய முயற்சியில் இறங்கும். இப்போ டிரைவிங் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து நமக்கு ஓட்டி பழக்கி விடுவாங்க. இப்போ டூ வீலர் லைசன்ஸ் அப்படிங்கிறது நம்மளே போட்டுக்கலாம். அதே போல் ஃபோர் வீலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் மூலமாகத்தான் போய் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி நபர்கள் அப்படித்தான் போகிறாங்க, ஒரு சில நபர்கள் நேரடியாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது டிரைவிங் ஸ்கூல் மூலியமாகவே எல்லாரும் அங்கேயே போட்டுக்கிட்டு அவர்கள் மூலமாகவே லைசன்ஸ் எடுப்பதற்குரிய ஏகப்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்தது மத்திய மாநில அரசுகள். இப்படிப்பட்ட சூழலில் புதிதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நம்ம தமிழக அரசு அப்படின்னு சொல்லி தகவலானது வெளியாகி இருக்கிறது நண்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஓட்டுநர் உரிமம் இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலை காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா புதுப்பிப்போம்ல, அந்த புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலையாகட்டும் அல்லது புதிதாக ஓட்டுநர் உரிமம் போடக்கூடிய யாராக இருந்தாலும் மருத்துவ கவுன்சிலிங் கண்டிப்பாக வேண்டும், அதாவது மருத்துவ சான்றிதழ் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதுவுமே 40 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள், 40 வயது உங்களுக்கு டச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ சான்றிதழ் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. அதுவுமே நீங்க லைசன்ஸை வந்து டிரைவிங் லைசன்ஸை வந்து புதுப்பிக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ சான்றிதழ் கண்டிப்பாக வேண்டும். அதற்கு வந்து இணையதளம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இணையதளத்திலே பதிந்து அதன் மூலமாக மருத்துவ சான்றிதழ் வாங்கி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆர்டிஓ அலுவலகத்தில் லைசன்ஸ் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் சார்பாக சொல்லியிருக்கிறேன். இப்போ 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக மருத்துவ கவுன்சில் போய்த்தான் ஆகணும், வேறு வழிகளே கிடையாது அப்படிங்கிறப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவாக வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அதாவது 40 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மருத்துவ காரணங்கள் அப்பப்போ ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைகள் விபத்துகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்காட்டி தான் தற்போது இந்த மாதிரி நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது நண்பா. ஆக மொத்தத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன புதிய புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம போக்குவரத்து விதிகளை மீறினா கூட அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அபராதங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த சமயத்தில் 25,000 அபராதம், 3 ஆண்டுகள் சிறுதண்டனை, அல்லது பெற்றோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாகன உரிமத்தை மொத்தமாக ரத்து பண்ணிடுவாங்க, லைசன்ஸ் உரிமமே கிடைக்காத அளவுக்கு ரத்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் தற்போது தமிழகத்திலே போயிட்டு இருக்குது. அதன் காரணமாக 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளை வந்து வாகனங்களை ஓட்ட விடாதீங்க. அதற்கு அடுத்தபடியாக 40 வயதுக்கு மேலாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ சான்றிதழ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.